ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபோட்டோஷாப் மூலிமா எப்படி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் அண்ட் ஆக்ஷன் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோடுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டப் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டயலாக் பாக்ஸ் வரும், அதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ். ஸோ வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப் சிஎஸ்ன்றதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோடாக இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல்லே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஒன்று ஃபைல் வந்து இருக்கும், இல்லை ஃபோட்டோஷாப் சிஎஸ் இருக்குங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் ஆரம்பிக்கும். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் விண்டோஸுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ விண்டோஸில் போயிட்டு அதில் ஆக்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு லோட் ஆக்ஷன் அதில் கொடுத்து ஒவ்வொரு ஆக்ஷன் ஃபைலையும் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ண எல்லா ஆக்ஷன் ஃபைலையும் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா பட்டன் மோட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டன் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பட்டன்ஸ் மாதிரி வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்டன் மோட் செலக்ட் பண்ணால் பட்டன்ஸ் மாதிரி வந்துச்சா. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் லோட் பண்ணாமல் இருந்தாலும் ஏதோ ஃபைலில் வந்து லோட் பண்ணலன்னா லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சாம்பிளுக்காக இந்த ஃபோட்டோ. ஸோ வந்து இப்போ வந்து ஃபோட்டோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து கிராப் டூல் ஓப்பன் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மட்டும் நான் ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிராப் டூல் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கிராப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ வந்து எந்த அளவு எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃபோட்டோ வந்து, ஸோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எவ்வளோ வேணும், இல்லை ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வேணுமான்னு பார்த்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் இதுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவு சைஸ் வேணுமோ ட்ராக் பண்ணி செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட கிளிக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே ஃபிட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன், எனக்கு 10 இது வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 இது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட் கொடுத்துரும். ஸோ டயலாக் பாக்ஸ் வருது, அதில் பிரிண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுக்கு வந்து எந்த பிரிண்டரோ அந்த பிரிண்டர் போகிறோம். அப்புறம் பிரிண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் எந்த பேப்பர் அப்புறம் எவ்வளோ குவாலிட்டியில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செக் பண்ணுறதுக்காக ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. அது மாதிரி குவாலிட்டி எல்லாமே ஹை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். அதே மாதிரி டயலாக் பாக்ஸில் வந்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் சைஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் சென்டர்னு டிக் இருக்கும், அதை டிக் எடுத்துவிட்டு டாப்புங்கிற இடத்துல வந்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், அதை வந்து 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 0 போட்டு பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா A4 ஃபோட்டோ ஷீட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு டெமோ பார்த்தீங்கன்னா 30 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட வந்து வைக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து எந்த அளவு வேணுமோ அதை ட்ராக் பண்ணி செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A4 ஷீட்டில் 30 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆக்ஷன் ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப் பிரிண்ட்டு கொடுத்து டயலாக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பிரிண்டர் குவாலிட்டி எல்லாமே, ஸோ பிரிண்டரோட பேப்பர் எல்லா குவாலிட்டி செட் பண்ணிட்டு பேப்பரோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஹையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து லோ மைக்ரான்ஸ் உள்ள ஃபோட்டோ ஷீட் வாங்கி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் வந்து பேப்பரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும்போது, ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கோ பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிண்ட் ஆகிற ஃபோட்டோ ஷீட்டோட மைக்ரான்ஸ் மட்டும் அதிகமாக வந்து வச்சு பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாரி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ
கட் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க லைனில், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் நிறையா ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நிறையா ஆக்ஷன்ஸ் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் ஃபைல்ஸ் வேணுமோ அந்த இதுக்குண்டானது வந்து கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோவில் ப்ரிண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே வந்து நோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.